வணக்கம் என் நண்பு சகோதர சகோதரிகளை, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. அனிதா ஒரு சேலையை 18 நாள்ல நெய்வாங்க. அஞ்சலி அனிதா விட நெய்வதில் இருமடங்கு திறமசாலி. இருவரும் இணைந்து நெய்தான் அந்த சேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க, நெய்து முடிப்பாங்க அப்படின்னு 8 நியூ புக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஷார்ட் கட் தான் நான் சொல்லி கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்லாம் எப்படி போனோன்றது இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்த்தலாம். நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், கேக் மாதிரி வச்சிருக்கேன். அனிதா கிட்ட 6 பீஸ் இருக்குது, அஞ்சலி கிட்ட 3 பீஸ் இருக்குது. அனிதாவும் அஞ்சலியும் சேர்த்து 2 பீஸ் வச்சிருக்காங்க அப்படின்றத வச்சுக்கோங்க. இந்த க்வெஸ்சன்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அனிதா வந்து ஒரு வேலையை 18 நாள்ல செஞ்சு முடிப்பேன்னு சொல்றாங்க. இப்போ நான் இது என்ன பண்றேன், அனிதா கிட்ட 6 பீஸ் இருக்குது. அப்போ நான் இதைய இமேஜினேஷன் பண்றேன், 6 பீஸ் 18 ரூபாய் அப்படின்னு எடுத்துக்கிறேன், சரிங்களா? அப்போ 6 பீஸ் 18 ரூபாய் க்வெஸ்சன்ல கொடுத்துருக்காங்க, நான் அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன், சரிங்களா? இப்போ என்ன கேட்கறாங்கன்னா, அனிதாவும் அஞ்சலியும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்பேன்னு கேட்கறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் என்ன எடுத்து வச்சிருக்கேன், 2 பீஸ்ன்னு கணக்கு பண்ணி வச்சிருக்கேன். அப்போ 6 பீஸ் 18 ரூபாய்னா 2 பீஸ் எவ்வளோ? அப்போ 6 பீஸை நான் 1 பீஸாக மாற்றலாம். எப்படி சார் அப்படின்னு கேட்டால், இந்த 18 6 வகுத்துறேன், இங்கே இருக்கிற 6 தான், 1 6 6 3 6 18, சரிங்களா? அப்போ 1 பீஸ் 3 ரூபாய்ங்க. அப்போ 2 பீஸ் வச்சுருக்காங்க அனிதாவும் அஞ்சலியும். அப்போ 1 3 3 2 3 6, அப்போது 6 நாட்கள் பி தான் சரியானவை. இதே மாதிரி டெட் பேப்பர் 1ல க்வெஸ்சன் படித்த அடுத்த செகண்டே மின்னல் வேகத்தில் போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஏன்னா நம்ம டெட் பேப்பர் 1க்கான ஸ்பெஷல் கிளாஸில் டைம் அண்ட் ஒர்க்கில் 4வது கிளாஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கான ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு இல்லை டிஸ்கிரிப்ஷனில் ஆன்லைன் டெஸ்ட்னே கொடுத்துருப்பேன், மறக்காமல் க்வெஸ்சன் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் எதுனா மட்டும்தான் மனசில் நிற்கும், இல்லைனா நிற்காது. அதுக்காக தான் நான் மறுபடியும் சொல்லிட்டு இருக்கேன், ரைட்? இப்போ இது எப்படி சார் போடலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி க்வெஸ்சனை படிச்சிடறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செஞ்சு முடிப்பார். பியால் ஒரு வேலையை தனியாக முடிக்க 24 நாள் ஆகும் அப்படின்னா, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி, முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ உடனுக்குள் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். போடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, டிஸ்லைக் பண்ணிடலாம், ரைட்பா? வாங்க பார்த்துருவோம். இப்போ இது என்ன சம்மு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மடங்கை பேஸ் பண்ணுதுங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் மடங்கை பேஸ் பண்ணி 3 சம்மு புது புக்கில் கொடுத்துருக்காங்க. அடிக்கடி டிஎன்பிசியில் கேட்குறாங்க, நம்ம இன்றைக்கி 7 சம்மு பார்க்க போகிறோம், சரிங்களா? ரைட், ஃபர்ஸ்ட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஏ ஆனவர், ஏ பார்த்தீங்கன்னா பியை விட 3 மடங்கு வேகமாக வேலை செய்வார். ஏ ஆனவர் பியை விட, இப்போ உதாரணத்துக்கு எங்கே பாருங்கள், ஏ பின்னு எடுத்துக்கிறேன் ரெண்டு பேரை. ஒரு நாளில் ஒரு வேலையை பி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஆனால் ஏ கிட்ட கொடுத்தா 3 வேலையை ஒரு நாளில் செஞ்சு முடிச்சிடுவார். இதான் அவங்க சொல்கிற மீனிங், புரியுதா? நல்லா கவனிச்சிங்கன்னா, ஏ ஆனவர், ஏ வந்து பார்த்தீங்கன்னா பியை காட்டிலும், பியை கம்பேர் பண்ணும் போது 3 மடங்கு திறமசாலி. யாரு? ஏ. கரெக்டா, தெளிவா புரியுதா? அதான் இதுக்கான மீனிங். நான் அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன், இங்க பாருங்க கரெக்டா எழுதிருக்குன்னா. அப்போ பி வந்து ஒரு நாள்ல ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாருன்னு வச்சுக்கிட்டா, ஏ வந்து ஒரு நாள்ல 3 வேலையை செய்வார். அதுதான் 3 மடங்கு திறமசாலி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ க்வெஸ்சன்ல என்ன கேட்குறாங்க, ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள் முடிப்புன்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன பண்ணிடுற, கூடவே அடிஷ்னலா ஏ பிளஸ் பின்னு எடுத்துக்கிறாங்க. நல்லா கவனிங்க, இது எல்லா சம்முக்குமே இந்த ஷார்ட்கட் பொருந்தும் மடங்கில், சரிங்களா? அதே மாதிரி இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு புரிஞ்சு போச்சுன்னா, ஏ மட்டும் தனியாக எத்தனால, பி மட்டும் தனியாக எத்தனால, ஏவும் பியும் சேர்ந்து எத்தனால முடிப்பாங்கன்னு 3 விதமாக அதில் கேட்பாங்க. 3த்துக்குமே ஒரே டைப்பு தான், சரிங்களா? ரைட், எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டெப்பு புரியுதா? ஏ அதாவது இவங்க சொன்ன கண்டிஷன் பிரகாரம் எழுதிட்டேன். ஏன்னா இங்கே பாருங்கள், இந்த லைனை மறுபடியும் சொல்கிறேன், ஏ ஆனவர் பியை காட்டிலும் 3 மடங்கு திறமசாலி. அப்போ நான் என்ன பண்ணுறேன், பி வந்து ஒரு நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா, ஏ வந்து ஒரு நாளில் 3 வேலையை முடிப்பார் அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே என்ன பண்ணுறேன், இருவரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிக்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போது ஏ கிட்ட 3 இருக்குது, பி கிட்ட 1 இருக்குதுன்னு வச்சுங்க. அப்போ 3 1 கூட்டினா 4, அதை இப்படி எழுதிங்க, சரிங்களா? ரைட், இப்போ நான் கணக்கு போட போகிறேன். அதாவது கணக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை ரேஷியோவை மாற்றிட்டு போகிறேன். ரேஷியோவை மாற்றிட்டு ரொம்ப ஈஸிங்க. இந்த ரேஷியோவை மாற்றத்துக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, பங்கு பேஸ் பண்ணி, அதாவது ஏ வந்து ஒரு குறிப்பிட்டனால முடிப்பார், பி வந்து ஒரு குறிப்பிட்டனால முடிப்பார், ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து 31,000 சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி க்வெஸ்சன் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி, கரெக்டுங்களா? பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் எண்டில் கொடுத்துருக்கா, பார்த்துருங்க.
அதில் கூட இதே மாதிரி மூணு பேர் வந்தால் எப்படி ரேஷியோவை மாற்றணும்னு சொல்லியிருப்பேன். நான் இந்த கிளாஸ்லேயும் சொல்கிறேன், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஞாபக பத்திரம் சரிங்களா. அப்போ இதை நான் ரேஷியோவை மாற்றேன்னா, இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கணும்னா ஏவை அப்படியே மறைச்சிக்குங்க, அது கீழே இருக்கிற நம்பரையும் மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருக்குங்க. அடடா ஞாபகம் வந்துச்சா, சூப்பர்ப்பா, அதுக்கு தான் அவ்வளோதான் கரெக்டு, சூப்பர் ஞாபகம் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணலாம், ஏவை கண்டுபிடினா ஏவை மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெருக்கலாம் சரிங்களா. நான் இதெல்லாம் அழிச்சிடுறேன், அப்போ தான் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அப்போ ஒரு நாள் நாலு சரிங்களா, அப்போ இங்கே நாலுன்னு போட்டுக்கிறேன், ரேஷியோ இப்போ வச்சுக்கலாம் சரிங்களா. ரைட், அடுத்தது இப்போ நான் பியை கண்டுபிடிக்கணும், பியை கண்டுபிடினா பி அப்படியே மறைச்சிக்குங்க, மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெறுங்க. அப்போது முன்னாங்கு பன்னெண்டு, அந்த பன்னிரெண்டை இங்கே எழுதிக்கலாம், புரியுதுங்களா. ரைட், அடுத்தது நான் ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிக்கணும், அப்போ இந்த ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடினா அதை அப்படியே கை வச்சு மறைச்சிக்குங்க, அப்படி மறைச்சிக்கிட்டால் மீதிக்கிற நம்பரை பெருக்குங்க. ஓர் மூணு மூணு, இதெல்லாம் அழிச்சிட்றேன், அப்போ மூணுன்னு வந்துடும் சரிங்களா. ரைட், இங்கே ரேஷியோ போட்டுக்கலாம், இப்போ இவ்வளோதாங்க. இப்போ நான் ரேஷியோவை மாற்றிட்டேன், சுருக்க முடிஞ்சா சுருக்கிடுங்க, நாலு பன்னெண்டு மூணுன்னு இருக்குது சுருக்க முடியாது, அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன் ஓகேவா. இப்போ இது வரைக்கும் தெளிவாக புரியுதா. ரைட், இப்போ க்வெஸ்சனுக்கு வாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ பாருங்களேன் இங்கே நான் சொல்லிட்டு போயிடுறேன். இப்போ நான் ரேஷியோ மாற்றிட்டேன் இல்லையா, இப்போ நான் இதை கேக்காக மாற்றிக்கிறேன், கேக் துண்டுகள் அப்படின்னு, அதாவது பீஸ். ஏ கிட்ட நாலு பீஸ் இருக்குது, பி கிட்ட பன்னெண்டு பீஸ் இருக்குது, ஏகிட்டையும் பி கிட்டையும் சேர்ந்து மூணு பீஸ் இருக்குது. அது என்னயா கணக்குன்னு கேட்காதீங்க, இப்படின்னா இப்படி தான். ஹீரோ வந்து திடீர்னு அடிச்சாருன்னா பத்து பேர் போய் வீராங்க, நம்புறோம் இல்லை. ஆமாம், அதே மாதிரி தான் இதுவும் சரிங்களா. ஏ ப்ளஸ் பின்னா மூணு பீஸு அப்படின்னு வச்சுக்கோங்கப்பா. ரைட், இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இந்த கொஷனில் இங்கே பாருங்கள், பியால் தனியாக 24 நாள் ஒரு வேலையை முடிக்க முடியும் சரிங்களா. பியால் தனியாக ஒரு வேலையை 24 நாளில் முடிக்க முடியும். இப்போ பாருங்கள், அப்படி நம்ம கேக் துண்டுக்கு வருவோம். இப்போ பியாலன்னா 24 நாளில் பி மட்டும் செய்வார்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ பி கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன், 12 பீஸ். ஒரு பீஸ், அதாவது நல்லா கவனிங்க, 12 பீஸ் 24 ரூபா. இப்போ எனக்கு ஒரு பீஸ் கண்டுபிடிச்சாதான் ஏ கிட்ட எத்தனை பீ எவ்வளோ, அதாவது 4 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். பி ஏவும் பியும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க 3 பீஸ், அது எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம், புரியுதுங்களா. நான் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம், அதுதான் இந்த ஷார்ட்கட் சரிங்களா. நல்லா புரியுதுங்களா, 12 பீஸ் வந்து 24 ரூபாங்க, எனக்கு ஒரு பீஸ் தெரிஞ்சால் தான் கணக்கு போட முடியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த 24 12 வகுத்துக்கிறேன், புரியுதுங்களா. ஒரு 12 24 அப்போது ஒரு பீஸ் 2 ரூபா. இப்போ யாரை கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால், ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்புன்னு தான் கேட்டுக்கிறாங்க. அப்போ ஏவும் பியும் சேர்ந்து கேட்டால் அவர்கிட்ட 3 பீஸ் இருக்குது, ஒரு பீஸ் வந்து 2 ரூபான்னா 3 பீஸ் எவ்வளோ, ஒரு 3 ஈர் 3 6. அப்போ 6 நாட்கள், ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடாடாடா, புரியுதுங்களா. நான் போட்டதுனால ரொம்ப மொக்க போட்ட மாதிரி இருக்கும், ஆனால் கெட்ட கெட்டன்னு போடலாம், ஒரு பெரிய கணக்கு இல்லை சரிங்களா. சிம்பிளாக ரெண்டே ஸ்டெப் கூட இல்லை, ஒரு ஸ்டெப்பு தான் சரிங்களா. அடுத்த கணக்கில் பாருங்கள், ஒரே ஸ்டெப்பில் போட்டு கொடுக்குறேன் சரிங்களா, புரிஞ்சிச்சா. ரைட், இப்போ பாருங்கள் இந்த கணக்கு பார்க்கலாம். அனிதா ஒரு சேலையை 18 நாளில் நெய்வாங்க, அஞ்சலி அனிதாவை விட நெய்வதில் இருமடங்கு திறமசாலி, இருவரும் இணைந்து நெய்தா அந்த சிலை எத்தனை நாளை நெய்து முடிப்பாங்கன்னு 8th நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள் இங்கே அனிதான்னு எழுதிக்கலாம் சரிங்களா, அனிதா ஓகே. அடுத்தது அஞ்சலி ஓகேங்களா, ரெண்டாவது அஞ்சலி கொடுத்துருக்காங்க, நான் அஞ்சலின்னு எழுதிட்டேன். அனிதாவும் அஞ்சலியும் சேர்ந்துன்னு கொடுத்துருக்காங்க, நான் 3 எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே இதில் எது எதை கேட்குறான்றது எனக்கு முக்கியமே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது ஏபி ஏ ப்ளஸ் பி, இதை எழுதிக்கணும் சரிங்களா, புரியுதா. ரைட், இப்போ அனிதா என்ன சொல்கிறாங்க இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைனை விட்டுருவோம், ஏன்னா அனிதா மட்டும் தனியாக 18 நாளில் ஒரு சேலையை நெய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த லைன் பாருங்கள், அஞ்சலி அனிதாவை விட, அஞ்சலி அனிதாவை விட இருமடங்கு வேகமாக வேலை செய்வாங்க, அஞ்சலி தான் அனிதாவை விட இருமடங்கு வேகமாக செய்வாங்க, நல்லா கேர்ஃபுல்லாக புரிஞ்சுங்க. அப்போ இதில் யார் புதுச்சாலியா, அஞ்சலி சரிங்களா. அப்போங்க பாருங்க, அப்போ அனிதா ஒரு நாளில் ஒரு வேலை செஞ்சாங்கன்னா அஞ்சலி ஒரு நாளில் ரெண்டு வேலையை செய்வாங்க கரெக்டாக. ஏன்னா புத்திசாலி யாருன்னு பார்த்துங்க, புத்திசாலி யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவங்கக்கிட்ட அந்த மடங்கு வச்சுருங்க சரிங்களா. ரைட், புரிஞ்சிருச்சா. எஸ், இப்போது அனிதா ஒரு நாளில் ஒரு வேலை செய்வாங்கன்னா அஞ்சலி அதே நாளில் ரெண்டு வேலையை செய்வாங்க, அவ்வளோதான் மீனிங் ஓகேவா. ரைட், இப்போ அனிதாவும் அஞ்சலியும் சேர்ந்துன்னா இது ரெண்டுத்தையும் கூட்டிங்க, 1 2 கூட்டினா 3 சரிங்களா. ரைட், இப்போ இதை நான் ரேஷியோவை மாற்றிட்டு போகிறேன், ஏன்னா ரேஷியோ மாற்றினா தான் கணக்கு போட முடியும். அப்போ நான் என்ன பண்ணலாம், ரேஷியோவை மாற்றினா அஞ்சலியை மறைச்சிக்குங்க, சாரி அனிதாவை மறைச்சிங்க, அனிதாவை கண்டுபிடிக்கணும்னா அனிதாவை மறைச்சிக்கணும், புரியுதா.
மறைச்சிக்கிட்டு மீதி இருக்கிற நம்பரை பெறுங்க. ஒரு மூணு மூணு ஈர் மூணு ஆறு, அந்த ஆறு எடுத்துட்டு வந்து இங்கே போட்டுருங்க. புரியுதா? இப்போ ரேஷியோ வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இப்போ அஞ்சலி கண்டுபிடினா, அஞ்சலி கை வச்சு மறைச்சிங்க, மீதிக்கிற நம்பரை பெறுங்க, ஒரு மூணு மூணு அப்படின்னு கிடைக்கும். இந்த மூணை இங்கே எழுதிக்குங்க. இப்போ ரேஷியோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அனிதாவும் அஞ்சலி எத்தனை நல்ல செய்வன்னு கேட்குறாங்க, அதை அப்படியே கை வச்சு மறைச்சிங்க, மீதிக்கிற நம்பரை பெருக்குங்க. எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதிக்கிட்ட பெறுங்க, அவ்வளோதாங்க தேரி. சரிங்களா? அப்போ ஒரு ரெண்டு ரெண்டு, அந்த ரெண்டு இப்படி போட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், ரேஷியோ மாத்திட்டா இப்போ இது கேக்கு துண்டாக எடுத்துக்கணும். அதாவது அனிதா கிட்ட ஆறு பீஸ் இருக்குது, அஞ்சலி கிட்ட மூணு பீஸ் இருக்குது, அப்புறம் அனிதா கிட்டையும் அஞ்சலி கிட்டையும் ரெண்டு பீஸ் இருக்குது. சூப்பர்பா, கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வாங்க கணக்குக்கு போவோம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அனிதா ஒரு சேலையை 18 நாளில் செஞ்சுடுவாங்க. அப்போது அனிதா கிட்ட 18 ரூபா இருக்குது. அந்த 18 ரூபா நாங்கள் எழுதுற யார்கிட்ட? அனிதா கிட்ட. கேர்ஃபுல்லாக போடுங்க. அப்போது அனிதா கிட்ட 18 ரூபா இருக்குது. அவங்க எத்தனை பீஸ் வச்சுருக்காங்க? 6 பீஸ் வச்சுருக்காங்க. அப்போ 6 பீஸ் 18 ரூபா. புரியுதா ஸ்டெப்பு? ரைட்டுப்பா. அப்போது ஒரு பீஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா, இப்போ அஞ்சலி கிட்ட இருக்கிற 3 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அனிதாவும் அஞ்சலியும் கிட்டி இருக்கிற 2 பீஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? அதுதான் இந்த ஸ்டெப்பு. அப்போ என்ன பண்ணுறேங்க பாருங்க, இப்போ 18 இங்கே பாருங்க, 18 வகுத்தல் 6 போடலாமா? ஏன் அப்படி வகுக்கிறோம்? 1 பீஸ் தெரிஞ்சதுக்காக. இப்போ 1 6 6 3 6 18. இப்போது 1 பீஸ் 3 ரூபாபா. இப்போது என்ன குவஷன் கேட்குறாங்க? ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் இணைந்துன்னு சொல்கிறாங்க இல்லையா? ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கேட்கும்போது ரெண்டு பேர்கிட்டையும் எவ்வளோ பீஸ் இருக்குது? சேர்ந்து 2 பீஸ் இருக்குது. 1 பீஸ் 3 ரூபான்னா 2 பீஸ் எவ்வளோப்பா? 6 ரூபா. அவ்வளோதான் ஆன்சர். ரெண்டு பேரும் சேர்ந்து இன்கேஸ் இதில் அஞ்சலியும் கேட்கலாம், எப்படி வேணாலும் கேட்பாங்க. அஞ்சலி கேட்டாங்கன்னா 3 பீஸ் வச்சுருக்காங்க. 1 பீஸ் 3 ரூபான்னா 3 3 9 4 அவ்வளோதாங்க. இப்போ என்ன கேள்வி? ரெண்டு பேரும் சேர்ந்துன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6 நாள். இங்கே பாருங்கள், கீழே 9 நாள் இருக்குது. கூடவே நீங்கள் எழுதி வச்சுங்க, இது அஞ்சலி வந்து செய்கிறது. இப்போ புரியுதுங்களா? அங்கே பாருங்கள், இன்னுமே ஃபார்முலாலாம் கிடையவே கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ரேஸ்டெப்பு கடக்கடக்கடன்னு போடலாம். சரிங்களா சார்? புரியுற மாதிரியே இருக்குதுதா, ஆனால் புரியல. தோ பாருங்க, இதில் கண்டுபிடிச்சலாம். 2017 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. ஏ பிஐ போல இருமடங்கு திறமையான நல்ல வேலைக்காரர், அவர்கள் இருவரும் ஒரு வேலையை 18 நாளில் செஞ்சு முடிப்பாங்க, ஏ மட்டும் அவ்வேலையை எத்தனை நாளில் செஞ்சு முடிப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூப்பர்பா, இது நல்லா பேசிக்கான சம்தான். 2017 கேட்டிருக்காங்க. ஏ பி ஏ பிளஸ் பி, இது மொதல் ஸ்டெப்புங்க. உங்களுக்கு ஏன்னா எக்ஸ் ஒய் கொடுத்தா கூட இந்த மாதிரி எழுதிடணும். சரிங்களா? ரைட், எழுதிட்டே இப்போ பாருங்கள், இதில் யார் கெட்டிக்காரன்னு கண்டுபிடிச்சிட்டா போதும், அவர்கிட்ட மடங்கு வச்சுருங்க. ஏ பிஐ போல, ஏ வந்து பிஐ போல இரு மடங்கு திறமசாலி, ஏ பிஐ போல 2 மடங்கு திறமசாலி. அப்போ யார் இதில் திறமசாலி? ஏ, கரெக்டா? அப்போ அவர்கிட்ட 2 கொடுத்துருங்க. அப்போ இதை எப்படி சொல்லலாம்? பி வந்து ஒரு நாளில் ஒரு வேலையை செய்வார்னா, ஏ வந்து அதே நாளில் 2 வேலையை செய்வார். அவ்வளோதான், தெளிவாயிடுச்சா? ரைட். இப்போ ஏவும் பியும் சேர்ந்துனா 2 1 கூட்டினா 3 வந்துடுது. ஓகேங்களா? இது நார்மல். இப்போ நான் என்ன பண்ணும்? ரேஷியோவை மாற்றணும். ரேஷியோவை மாற்றினா ஏவை கண்டுபிடினா ஏவை மறைச்சிருங்க, மீதி கிட்ட பெறுங்க. ஒரு 3 3, அந்த 3 இங்கே எழுதிக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பியை கண்டுபிடினா பியை மறைச்சிங்க, மீதிக்கிற நம்பரை பெறுங்க. ஒரு 3 3 2 3 6, இந்த 6 இப்படி போட்டுங்க. இங்கே ரேஷியோ வச்சுக்கலாம், இங்கே ரேஷியோ வச்சுங்க. சரிங்களா? இந்த மாதிரி எதை கண்டுபிடிங்களோ அதை மறைச்சிட்டு மீதி பெருகிட்டாவே அது ரேஷியோவாக மாறிடும். சரிங்களா? ரைட். அடுத்தது நான் ஏ பிளஸ் பியை கண்டுபிடினோம், அதை அப்படியே மறைச்சிக்கிறேன். ஓ 2 2, அப்படிதான் ஜாமி, போட்டுடுங்க. ஓகே, இது அடிக்க முடியுமா? அதாவது கேர்ஃபுல்லாக பாருங்கள், சுருக்கு முடிஞ்சா சுருக்கிடுங்க, சுருக்கு முடியும் அப்படியே வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ரைட். இப்போ க்வெஸ்சனுக்கு வருவோம். இந்த வேலையை முடிச்சிட்டோமா, அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்த்தினா, இங்கே பாருங்கள், அவர்கள் இதுதானேங்க, எஸ் அவர்கள் இருவரும் ஒரு வேலையை 18 நாளில் முடிப்பாங்க. பார்த்தீங்களா? ரெண்டு பேரும் சேர்ந்து 18 நாளில் முடிப்பாங்களா? இங்கே பாருங்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து இதோ வச்சுருக்கேன் டேட்டா. எத்தனை பீஸு? 2 பீஸ். இப்போது இதுக்கான எத்தனை? ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குது, பி கிட்ட 6 பீஸ் இருக்குது, ஏவும் பியும் சேர்ந்து 2 பீஸ் வச்சுருக்காங்க. இவங்க என்ன குவெஸ்சனில் சொல்கிறாங்க? இருவரும் சேர்ந்து 18 நாளில் முடிப்பாங்களா? அப்போ இங்கே 18 போடலாம். கரெக்டா? அப்போ நல்லா கவனிங்க. இப்போ 2 பீஸ் 18 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். கரெக்டா? ஏன்னா ஏவும் பியும் சேர்ந்து 2 பீஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு தான் கொஷனில் 18 நாளும் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் அதை துட்டாக மாற்றிக்கிறேன். அப்போ 2 பீஸ் 18 ரூபாங்க. அப்போ 1 பீஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இது என்ன பண்ணலாம்? அந்த 2 வகுத்துக்கிறேன். சரிங்களா? அடித்தா 1 2 2, அதாவது இதில் பாதி 1 18 பாதி 9 ரூபா. அப்போ 1 பீஸ் 9 ரூபான்னா இப்போ யாரை கேட்குறீங்க? ஏவை கேட்குறாங்க. கரெக்டுங்களா? ஏவா? இதை பாருங்கள், ஏ கிட்ட 3 பீஸ் இருக்குது. 1 பீஸ் 9 ரூபான்னா
9 3 9 27 அப்படின்னா ஆப்ஷன் சி தான் சரியான விடை. முடிஞ்சு இடிச்சு அடடடா சூப்பர்ப்பா. இப்போ பியும் கேட்கலாம். பி வந்து 6 பீஸ் வச்சுருக்காரு. 1 பீஸ் 9 ரூபாய்னா 6 பீஸ் எவ்வளோ வரப்போகுது அப்படின்னு கேட்டால் 54 ரூபா. பைத்தார 60 அப்போ 54 ரூபா. அப்போ 54 நாள் இதில் இருக்குதான்னு பார்க்கலாம். 54 இல்லை சரிங்களா. ரைட் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில தாங்க முடிஞ்சு போச்சு பாருங்கள். ஒரே ஸ்டெப்லேயே கெட்ட கெட்டு கொடுத்து பொறிச்சு வளரனே போட்டும்பா கரெக்டுங்களா. கண்டிப்பாக புரியும் நம்புகிறேன். சரி அடுத்த கணக்கு பார்ப்போம். அடுத்தது வந்து 2017 கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஏ பிஐ விட இருமடங்கு வேகமாக வேலை செய்பவர். பி ஆல் ஒரு வேலையை தனியாக 12 நாள் ஆகும். எனில் ஏ மற்றும் பி இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க தேவையான நாட்களை காண்க. 25/7/2017 கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல ஈஸியான க்வெஸ்சன் தான். இப்போ முதல்ல ஏ பி அப்புறம் ஏ பிளஸ் பி இது முதல் ஸ்டெப்புங்க. எல்லா கணக்குமே மடங்குன்னா இதை எடுத்துருங்க சரிங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க? ஏ பிஐ விட இரு மடங்கு வேகமாக வேலை செய்பவர். ஏ பிஐ விட அப்போ பிஐ கம்பேர் பண்ணும்போது ஏ அதாவது ஈஸியாக சொன்னால் யார் திறமசாலி? ஏ அவ்வளோதான். புரியுதுங்களா? ரைட். அப்போ ஏ கிட்ட 2 போடுங்க. அதாவது எத்தனை மடங்குன்னு கொடுக்குறாலும் அது எழுதிங்க சரிங்களா. இது ஒன்றுன்னு வச்சுங்க. இப்போ இது எப்படி சொல்லலாம்? பி வந்து ஒரு நாளில் ஒரு வேலை செய்வார்னா ஏ வந்து ஒரு நாளில் 2 செய்வார் அவ்வளோதான். அப்போ ஏவும் பி சேர்ந்து எத்தனை? 3 எழுதிக்கிட்டேன் சரிங்களா. ஜஸ்ட் நம்பர். இதை ரேஷியோவை மாற்றணும். ஸோ ரேஷியோவை மாற்றினா ஏவை கண்டுபிடினா ஏவை மறைச்சிக்கிட்டு மீதியை பெருக்குங்க. 1 3 3 அப்படின்னு கிடைக்கும். அந்த 3 இப்படி எழுதுங்க. இப்போ ரேஷியோ போட்டுக்கலாம் சரிங்களா. அடுத்தது பியை கண்டுபிடினா பியை மறைச்சிக்கிட்டு இதை ரெண்டுத்தையும் பெருங்க. 1 3 3 2 3 6 அப்போ 6 போட்டுக்கலாம். புரியுதுங்களா? எதை கண்டுபிடினா அதை மறைச்சிட்டு மீதி பெருக்கணும். அப்போ ஏ பிளஸ் பியை கண்டுபிடினா அதை மறைச்சிங்க. இதில் மீதிக்கிற ரெண்டு நம்பரை பெருங்க. 1 2 2 அந்த 2 இங்கே எழுதிங்க. அவ்வளோதாங்க. முடிஞ்சிருச்சா? இப்போ வாங்க. இப்போ க்வெஸ்சன் என்ன சொல்கிறாங்க? இங்கே பாருங்க. பி ஆல் தனியாக ஒரு வேலையை 12 முடிப்பார். பி மட்டும் தனியாக 12 முடிப்பார். இப்போ பி எங்கே இருக்காரு? தோர்க்கார் பாருங்க. பி கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது? இந்த லைன் எதுக்கு மீனிங்க? இந்த லைன் பொறுத்த வரைக்கும் ஏ கிட்ட 3 இருக்குது, பி கிட்ட 2 பி கிட்ட 6 இருக்குது, ஏ பிளஸ் பி கிட்ட 2 இருக்குது சரிங்களா. இதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ பி ஆல் 18 முடிப்பாங்களாம் சரிங்களா. அப்போ நான் இது எப்படி மீனிங் பண்ணுறேன்? பி கிட்ட 6 இருக்குது, அது 18 ரூபா. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போது 1 6 6 2 6 12 3 6 18 அப்போது 1 3 ரூபான்னு கண்டுபிடிச்சிட்டேன். புரியுதா? இங்கே தான் 6 வகுக்கணும். எங்களா 6 18 ரூபான்னா 1 கண்டுபிடிக்க நான் 6 வகுத்துக்கிட்டேன் சரிங்களா. இப்போ யார் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஏவும் பியும் இருவரும் சேர்ந்து. சரி ரைட். இப்போ பாருங்கள், 1 செகண்டு, இதில் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே. அப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், 3 வச்சுருக்காங்களா? ஏவும் பி சேர்ந்து எத்தனை பீஸ் வச்சுருக்காங்க? 2 வச்சுருக்காங்க. 1 3 3 2 3 6 அப்போ 6 முடிஞ்சு போச்சுங்க. 6 ஆப்ஷன் பி தான் சரியான விடை சரிங்களா. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஒரு வேளை இப்போ ஏவை கேட்குறான்னு வச்சுங்க. 1 பீஸ் 3 கண்டுபிடிச்சிட்டேன். அப்போ 3 9 ரூபா. அப்போ 9 சரிங்களா. யாரை கேட்டாலும் டக்கு 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 டக்குன்னு போட்டு போயிட்டே இருக்கலாங்க சரிங்களா. அடுத்தது 5வது கேள்விக்கு வந்தாச்சு. 21/11/2021 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான க்வெஸ்சன். என்ன சொல்கிறாங்க? ஒரு வேலைக்காரராக ஏ என்பவர் பி என்பவரை விட 3 கெட்டிக்காரர், மற்றும் ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 குறைவாக எடுத்துக்கொள்கிறார் எனில் பி மட்டும் எத்தனை நாட்களில் வேலையை முடிப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஏ மட்டும் எத்தனை நாள், ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்னு கூட கேட்கலாம். எதை கேட்டாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இந்த லைன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படிங்களேன். ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வச்சுருக்காங்க. என்ன ட்ரிக்குன்றது நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் நம்ம அந்த ஸ்டெப்பை எழுதிடுவோம் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஏபி ஃபஸ்ட்டு ஏபி ஏ பிளஸ் பின்னு எழுதிக்கிட்டேன் சரிங்களா. ரைட். இப்போ நல்லா கவனிங்களா. இப்போ யார் கெட்டிக்காரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ என்பவர் பி என்பவரை விட 3 திறமசாலி. அப்போ பி வந்து ஒரு நாளில் ஒரு வேலையை செய்வார் அப்படின்னா ஏ வந்து 3 செஞ்சு முடிப்பார். அப்போ இவங்க ரெண்டு பேரும் கூட்டினா 4 வந்துடும் சரிங்களா. ரைட். 4 வச்சுங்க. இப்போது இதை ரேஷியோவாக மாற்றணும். நான் ரேஷியோவை மாற்றேன்னா எதை கண்டுபிடிக்கணுமோ அதை மறைச்சிக்கிட்டு மீதியை பெருக்கணும்.
அப்போ நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஏவை கண்டுபிடிக்க போகிறேன். அப்போ அதை ஃபுல்லாக மறைச்சிட்டு மீதி கிட்ட பேருங்க. ஒரு நாள் நாலு அப்படின்னு வரும், அந்த நாலு இங்கே போட்டுக்கிட்டு ரேஷியோ போட்டுக்கலாம், சரிங்களா? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பிஏ கண்டுபிடிக்கணும், பிஏ மறைச்சிக்கிட்டு நான் முன் 12, சரிங்களா? அந்த 12 அப்படியே இருக்கிற நம்பரை பெருக்கிங்க, ஒரு ரேஷியோ வச்சுக்கிட்டு. இப்போ ஏ பிளஸ் பி கண்டுபிடினா மறைச்சிக்கிட்டு மீதி பெருங்க, ஓர் 3 3, அந்த 3 வந்து இங்கே போட்டுங்க, முடிஞ்சிடுச்சு, சரிங்களா? ரைட். அவ்வளோதான், இங்கே பெரிய ரேஷியோ போட்டாச்சு. இது சுருக்க முடியுமான்னு பாருங்கள், சுருக்க முடியல அப்படியே வச்சுங்க, சரிங்களா? ரைட். இப்போ வாங்களேன், இப்போ என்ன சொல்கிறாங்க, இது வரைக்கும் ஓகே. இதுக்கப்புறம் தான் குவெஸ்சனில் வந்து தனியாக கொடுத்துருக்காங்களா, ஏதாவது ட்ரிக்ஸ் வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பிஐ விட 10 நாள் குறைவாக எடுத்துக்கொள்வார். இது பியோட ஒர்க்கும் இல்லை, ஏவோட ஒர்க்கும் இல்லை. இதுக்கு முன்னாடிலாம் ஏ மட்டும் தனியாக, பி மட்டும் தனியாக, இல்லை ஏ பியும் சேர்ந்து தனியாக சேர்ந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த குவெஸ்சனில் என்ன சொல்கிறாங்கன்னா, கம்பேர் தான் பண்ணியிருக்காங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை முடிக்க பியை விட 10 நாள் கம்மியாகுதுங்க. ஏ வந்து ஒரு வேலையை முடிக்கிறாருன்னு வச்சுங்க, ஏன்னா ஒரு தான் திறமசாலியாச்சே. அவர் பி செய்கிறாரு பார்த்தீங்களா, அது எத்தனை நாள் எனக்கு தெரியாது. பி செய்கிற நாளை கம்பேர் பண்ணும்போது 10 நாளைக்கு முன்னாடியே இவர் முடிச்சு கொடுத்துருவாருங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி கேட்டால் நல்லா தெளிவாகுதா? அதாவது பி எத்தனை நாளில் செய்வார்னு சொல்ல, ஏ எத்தனை நாளில் செய்வார்னு சொல்ல, ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாள்னு சொல்ல. இப்போ பி வந்து ஒரு தாந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 நாளில் முடிக்கிறாருன்னு வச்சுங்க, அதுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடியே அவர் முடிச்சுடுவார். யார்? ஏ. அப்போ 20 நாளில் முடிச்சுடுவார். சும்மா சொல்கிறேன், இது கரெக்ட் இல்லை, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பி வந்து 30 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாருன்னா 10 நாளைக்கு முன்னாடியே ஏ முடிச்சுடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? 20 நாளில் முடிச்சுடுவார். இப்போ இது மாதிரி கேட்டால் என்ன சார் பண்ணலாம்னா, ஒன்றுமே கிடையாதுங்க. இவங்க பீஸ் இருக்குதுல, இப்போ நம்ம இதானே கண்டுபிடிச்சிருக்கோம், ஏ கிட்ட 4 பீஸ் இருக்குது, பி கிட்ட 12 பீஸ் இருக்குது, ஏவும் பி சேர்ந்து வந்து 3 பீஸ் வச்சுருக்காங்க. இப்போ ஏவுக்கு பிக்கு தான் கம்பாரிசன் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இது ரெண்டுத்தையும் கழிச்சுக்குங்க, அதாவதுங்க 4 4 12 கழிச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி 10 நாள் குறைவாக முடிச்சிடுவார் அப்படின்ற சொன்னிட்டாவே இந்த மாதிரி கழிச்சுங்க. அப்போ 12 4 போச்சுன்னா எம்பிட்டு வரும் அப்படின்னு கேட்டால் 8 வரும், கரெக்டா? அப்போது 8 வரும், கழிச்சுங்க, வேறு ஒன்றும் கிடையாதுங்க, சரிங்களா? அப்போ 8 அப்படின்றது 10 10 இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எப்படி சொல்லலாம்னா, 8 பீஸ் 10 ரூபா, புரியுதுங்களா? இதை ரெண்டுத்தையும் கழிச்சிட்டேன், 12 4 போச்சுன்னா 8 வந்துடுது. அது கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10 நாள் வேலை கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை ரூபாவும் வச்சுங்க. அப்போ 8 பீஸ் 10 ரூபா. இப்போ நான் 1 பீஸ் கண்டுபிடிச்சிட்டா, கொஸ்டினில் யாரை கேட்குறாங்க, பி மட்டும் தனியாக எத்தனை நாளில் செய்வார்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னும் போது இங்கே பாருங்கள், 8 பீஸ், இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியுதுக்கே, இதில் 8 பீஸ் 10 ரூபா. இப்போ எனக்கு 1 பீஸ் வேணால் அந்த 10 ல் 8 வகுக்கணும், அடடா வகுக்க முடியாதே, வகுக்கலாம். இதில் 14, இதில் 15, இவ்வளோ தான் வருது. ஸோ 5 பை 4 ரூபா, ஓகே, அப்படியே வச்சுங்க. வகுத்தில் வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 1 பீஸ் 5 பை 4. இப்போ பி மட்டும் தனியாக கேட்டுக்கிறாங்க, பி கிட்ட 12 பீஸ் இருக்குதா, அதை அப்படியே பெருக்கிங்க, அவ்வளோதாங்க. அப்போ 12 × 5/4 முடிஞ்சிருச்சு. இதை அடித்தா ஆன்சர், 1 4 4, 2 3 12, 3 5 15. அப்போ ஆன்சர் 15 நாள். செக் பண்ணி பார்க்கலான்னு போய் பார்த்தா பர்ஃபெக்டாக ஆப்ஷன் பியில் இருக்குது, அவ்வளோதாங்க. சிம்பிளான குவஷனுங்க, தெளிவாக புரியுதா குவஷனு? ஸோ ரொம்ப ஈஸியான குவஷன், கரெக்டா? பட் இந்த இடத்துல இங்கே சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இந்த டிஃப்ரென்ஸ் எடுத்துக்க போகிறீங்க, சரிங்களா? ஸோ இதுக்கு இன்னொரு மாடல் இருக்குது, அந்த கொஞ்சம் மாடலை பாருங்களேன். 8th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க, 2022 1st 2022 5th 2022 6th மாதம் மாதம் கேட்டுங்கிறாங்க சாமி, என்ன தான் இருக்குதுன்னு தெரியல. இன்னும் 2021 பார்த்தா அது எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன்னு தெரியல. பார்க்கறதுக்கு பெரிய குவெஸ்டனாக இருக்குது, ஆனால் சப்பையான மேட்டர் தான், பார்த்துலாமா? ஏ ஆனவர் பிஏ காட்டிலும் 3 மடங்கு வேகமாக ஒரு வேலையை செய்து முடிப்பார். அவர்கள் அந்த வேலையை அவரால் சாரி இந்த லைனை மறுபடி படிக்கிறேன் அவரால் அந்த அந்த பணியை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது. இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் நேரத்தை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடாடா என்னடா சொல்றீங்க, இவ்வளோ பெருசு இருக்குதே அப்படின்னு கேட்டால் ஒன்றும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஒர்க்கை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் செகண்ட் லைனுக்கு வருவோம். என்ன சொல்றாங்க, ஏ பியை காட்டிலும் 3 மடங்கு வேகமா ஒரு வேலையை செஞ்சு முடிப்பாரு. அப்போ இந்த ஒர்க்கை நம்ம முடிச்சிடலாம். ஏ பி ஏ பிளஸ் பி, இதை ஒர்க்கை நான் முடிச்சிடறேன். இப்போ யாரை சொல்றாங்க, ஏ ஆனவர் பியை கம்பேர் பண்ணும்போது 3 மடங்கு வேகமாக செய்வார். அப்போ பி 1 நாளில் ஒரு வேலையை செஞ்சால்
ஏ வந்து அதே நாளில் மூணு வேலையை செய்வார். இதான மீனிங் ரைட். இப்போ ரெண்டு பேரும் கூட்டினா நாலுன்னு வரும். கிட்டத்தட்ட இது போன கொஸ்டின்லேயே போட்டது தான். அதனால் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும், ஏவை கண்டுபிடினா ஏவை மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருகணும். அப்படி பெருகுனா அது ரேஷியோவாக மாறிடும். ஒரு நாள் நாலு ஈஸ்ட்டு, அடுத்தது இப்போ பியை கண்டுபிடினா பியை மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருகணும். நான் மூணு பன்னெண்டு அதை அப்படியே எழுதிக்கிறேன். அடுத்தது ரேஷியோ வச்சுக்கிறேன், ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடினா அதை மறைச்சிக்கிட்டு மீதிக்கிற நம்பரை பெருகணும். ஒரு மூணு மூணு அதை இங்கே எழுதிக்கிறேன். அவ்வளோதான் இங்கே முடிச்சு போச்சு. இப்போ ரேஷியோவாக மாறிடுச்சு. இப்போ ஏ கிட்ட நாலு பீஸ் இருக்குது, பி கிட்ட பன்னெண்டு பீஸ் இருக்குது, ஏ பிளஸ் பி கிட்ட வந்து மூணு பீஸ் இருக்குது. சரிங்களா, இப்போ வாங்க இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்போட ஒர்க் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ஸ்டெப்புக்கு வருவோம். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, அவரால் யாருன்னு பார்த்தா ஏ தான். ஏன்னா ஏ ஆனவர் பியை கம்பேர் பண்ணும் போது மூணு மடங்கு வேகமாக வேலை செய்வார். அவரால் அப்போ அவரே தானே வராரு ஏவே. சரிங்களா, அவரால் அந்த பணியை பி எடுத்துக்கொள்ளும் நேரத்தை விட 24 நாள் கம்மியாக முடிப்பார். உதாரணத்துக்கு இதே போன கஷின் மாதிரி தான், இப்போ பி வந்து 30 நாளில் முடிக்கிறாரு அப்படின்னு கேட்டால் இவர் 24 நாள் குறைவா அப்படி சொல்கிறாங்க. அப்போ அவர் எத்தனை நாள், 6 நாளில் முடிச்சுருவாராம். அடா கடவுளே, ஆ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா. ஆமாம் ஜாமி. ஸோ இந்த மாதிரி கேட்டான்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்துருங்க. அப்போ நாலில் பண்ண பூச்சனை எவ்வளோ வரும், 8 வரும். கரெக்டாக இப்போ தான் நம்ம போட்டோம், அதனால தான். ஆமாம், அப்போ இங்கே பாருங்கள், 8 பீஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில், 24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, ஜஸ்ட் இந்த மாதிரி குறைவான்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் இருங்க, வேற ஒன்றும் இல்லை. இதுக்கு முன்னாடி அப்படியே ஏ மட்டும் பி மட்டும்னு சொன்னால் டைரெக்டாக எடுத்து போட்டுக்கலாம். இது மாதிரி குறைவான்னு சொன்னால் அப்படி எழுதிக்கலாம். சரிங்களா, அப்போ 8 பீஸ் வந்து 24 ரூபா. ஒரு பீஸ் கண்டுபிடிங்கன்னா நான் 8 ஆள் வகுத்துறேன். ஒரு 8 8 2 16 3 8 24. அப்போ ஒரு பீஸ் 3 ரூபான்னா, இப்போ யாரை கேட்குறீங்க, ஏ இருவரும் சேர்ந்து. கரெக்டாக இருவரும் சேர்ந்துன்னா அவன்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குது, 3 பீஸ் இருக்குது. ஒரு பீஸ் 3 ரூபாய்னா 3 × 9. அப்போது ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதாங்க. சிம்பிளான கொஸ்டின், தெளிவாக புரியுதுங்களா? ரைட். இப்போ அடுத்தது ஃபைனல் கொஸ்டின் வந்துடலாம். இது நேர்மாறல் எதிர்மாறல கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து போன கிளாஸில் சொன்னது தான், ஆனால் இதில் மடங்கு வந்து சொல்லியிருக்காங்க. நான் இதை பார்க்கல, இப்போ தான் நான் பார்த்தேன், அதனால் இந்த கொஸ்டினும் கூடவே சேர்த்துருக்கேன். இங்கே பாருங்கள், 32 ஆண்கள் 4:12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பாங்க. எனில் அந்த வேலையை அந்த வேலையின் இரு மடங்கை எத்தனை ஆண்கள் 4:10 மணி நேரம் வேலை செய்து 24 நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த இடத்துல இந்த மாதிரி மடங்கு கொடுக்கும் போது தான் யோசிக்கணும், இது எதில் இருக்குது, நேர்மாறல் எதிர்மாறல இருக்குது. சரிங்களா, ஆட்கள் நாட்கள் நேரம்லாம் மேலே இருக்கும், வேலை மட்டும் கீழே இருக்கும். இது இதுக்கான ரெஃபரன்ஸ் வீடியோ போன கிளாஸ் தான் சொல்லுறது, 4th கிளாஸ்லேயே 3th கிளாஸில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க மறக்காமல் அதை பார்த்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்கள், 32 ஆண்கள் அப்போது ஆட்களை குறிக்குது. 12 மணி நேரத்தில் எத்தனை வேலையை 15 நாளில் முடிக்கிறாங்க, அப்படியே பெருக்கிட்ட வேலை கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாருங்கள், அந்த வேலையை இரு மடங்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போது எதுவுமே சொல்லனா கீழே ஒரு வேலைன்னு அர்த்தம் ஒன்றுன்னு வச்சுங்க. ஈக்குவல் டு, இப்போ அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த வேலை இப்போ ஒரு வேலைன்றத இங்கே ரெண்டு இரு மடங்குன்னா ரெண்டு வேலையாக மாறிடுது, அதனால தான் கீழே நான் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். சரிங்களா, புரியுதா? ரைட், அடுத்தது பார்க்கலாம். 10 மணி நேரத்தில் 24 நாளில் எத்தனை ஆண்கள் தேவை, அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், இங்கேயே அடிக்க முடிஞ்சு அடிச்சிடலாம். இதில் பாதி ஒன்று, இந்த 24 பாதி 12 வரும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸோட வேலை தேவை, இதை அடித்து கொடுத்துட்டேன். அப்போ இந்த 12 10 வகுத்தில் வந்துடும். நான் இங்கே இப்போ எடுத்துக்கிட்டோமா, 12 இங்கே 10 இங்கே வந்துடும். சரிங்களா, புரியுதுங்களா? ஏன்னா நான் ஒரு ஸ்டெப் இங்கே குறைச்சிட்டேன். ரைட், இப்போ பாருங்கள், அடித்து கொடுத்துடலாம். இந்த 12 இந்த 12 கேன்சல். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இதில் பாதி 5 வந்துடும், இதில் பாதி 16 வந்துடும். சரிங்களா, அடுத்தது 1 5 5, 3 5 5 அப்படின்னு வந்துடும். இப்போ பாருங்கள், பெரிக்கு வந்துட்டான். 16 16 3 16 16 16 32 32 ஒரு 16 48. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. முடிஞ்சுபோச்சு, அவ்வளோதாங்க. சிம்பிளான குவஷன் தான், புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த சம் நான் எடுத்துடுறேன், கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். சரி, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.